السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஜக்காத்துடைய பாடத்தை பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக இந்த ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார், யாருக்கெல்லாம் நாம் ஜக்காத் வழங்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரெல்லாம் ஜக்காத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லும்போது, முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், தர்மங்கள் யாசிக்கக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்க்கு, உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு, கடன்பட்டோருக்கு, அல்லாஹுடைய பாதையில் போர் புரியக்கூடியவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, இவர்கள் மீதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், ஜக்காத்தை வழங்குவதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இப்போ இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்யலாம், ஜக்காத் வந்து கொடுக்கலாம். இந்த எட்டு வகையானவர்களுக்கும் ஜக்காத் கொடுப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாசிக்கக்கூடியவர்கள், அதாவது உயிர் வாழ்வதற்கு போதுமான தேவை ஏதும் இல்லாமல் என்ன செஞ்சிருப்பாங்க, பிறரிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவையுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்து ஏழைகள், இவங்களுக்கு என்னன்னா போதுமான ஒரு வருமானம் இருக்கும், ரொம்ப இருக்காது, அவர்களுடைய சாப்பாட்டு உணவு தேவைகளுக்கு போதுமான ஒரு வாழ்வாதாரம் இருக்கும், ஆனாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது, சில விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்துடைய பொருளை வழங்கலாம். மூன்றாவதாக, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். அப்ப யார் வந்து அந்த ஜக்காத்து பொருட்களை போய் வசூலித்துட்டு வர்றாங்களோ, எல்லோ இடத்துல போய் அதை எடுத்துட்டு வர்றாங்களோ, அவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஜக்காத்துடைய பொருளை கொடுக்கலாம். உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள் என்று சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள், இஸ்லாத்திற்குள் நுழைந்திருப்பார்கள். அப்ப இந்த புதிய முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய பற்று, அவருடைய ஈமான் வலுப்பெறுவதற்காக வேண்டி, நாம் இஸ்லாத்துக்கு வந்தோம் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை அவர்களுக்கு தோன்றிவிடாமல், அவர்களுடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஜக்காத் பொருளிலிருந்து கொடுக்கலாம். இப்படி உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்காக இந்த ஜக்காத்து பொருளை நாம் என்ன செய்யலாம், வழங்கலாம். அதேபோன்று அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வழங்கலாம். இப்போ வந்து சில பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க, இப்போ இந்த காலகட்ட சூழ்நிலையில் அடிமைத்தனம் என்பது இல்லை. அப்போ அடிமைத்தனம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யலாம், அந்த அடிமைகளை விடுதலை செய்வதற்காக, அவர்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக இந்த ஜக்காத்து பொருளை எடுத்து கொடுத்து அவரை என்ன செய்யலாம், சுதந்திரமானவராக, அடிமை நிலையிலிருந்து, அடிமை தடையிலிருந்து என்ன செய்யலாம், அவரை விடுவிப்பதற்காக இந்த ஜக்காத்து பொருளை பயன்படுத்தலாம்.